வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நான் இன்றைக்கி நம்ம சில யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் எல்லா டிப்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நம்ம கையை வந்து எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கையை வந்து நம்ம நீட்டிட்டு இந்த டையை வந்து இப்படி வச்சிடணும். வச்சுட்டு அந்த முனையை இந்த கை கிட்ட அந்த மடிப்பு கிட்ட வச்சிடணும். வச்சுட்டு இப்போ பாருங்களேன் எப்படி சுற்றி வருதுன்னு பாருங்களேன். ஒரு தடவை சுற்றிக்கணும், கையை சுற்றணும் நம்மக்கும். ரெண்டாவது தடவை சுற்றிட்டு மூணாவது தடவையும் இந்த மாதிரி சுற்றிக்கணும். மூணு தடவை இந்த மாதிரி சுற்றிட்டு மூணாவது சுற்றிட்டு அப்படி மேலே இருந்து இதை பாருங்களேன், மேலேருந்து அந்த நடுவில் இருக்குது பாருங்களேன், அதை மாத்திரம் அப்படி இழுத்துட்டோம்னா அழகாக கழுத்துக்கிட்ட இந்த மாதிரி நாட்டு வந்துடும். அழகாக இதை வந்து நம்ம கழுத்தில் அப்படி மாட்டிக்க வேண்டியதுதான். கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக தை கட்டுறது எப்படின்னு தெரியாதவங்க கூட ஈஸியாக நம்ம தை கட்டுறது கற்றுக்கலாம் இதன் மூலமா. அப்படியே நம்ம கழுத்துக்கிட்ட வச்சுட்டு இந்த பின்பக்கம் இருக்கிறத நம்ம இப்படி இழுத்தோம்னா நம்மளுக்கு சரியாக அட்ஜஸ்ட் ஆகிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நல்ல டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டை கட்ட தெரியாதவங்க கூட அழகாக டை கட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை வந்து வேகிறப்போ சில டைமில் வந்து வீரல் விட்டு அது உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் லீக் ஆகிடும். அது வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாப்பிட்றது கூட பிடிக்காது. அந்த மாதிரிலாம் ஆகாமல் அது இப்போ எப்படி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதே மாதிரியே வெந்த பிறகு கூட இருக்கும். அதுக்கு வந்து நம்ம என்னென்ன சேர்க்கணும்னா, அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு எண்ணெய் சேர்த்துங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுங்க. போட்டுட்டு குக்கரில் தான் நான் வேக வைக்க போகிறேன். தனியாக வேக வைக்கிறதா இருந்தாலும் இதே ஸ்டெப்ஸே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். குக்கரில் வேக வச்சிங்கன்னா மூணு சத்தம் வந்ததுன்னா போதும், அழகாக வெந்துடும். இப்போ வந்து நம்ம மூடி வச்சுட்டு மூணு சத்தம் வந்ததும் பார்க்கலாம் முட்டை எப்படி நல்லா அழகாக வெந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், போட்ட முட்டை அப்படியே நல்லா அழகாக வெந்திருக்கு பாருங்களேன். இவ்வளோ கூட வீரலே விடலை. அந்த இது உடஞ்சி லீக் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாமல் நல்லா அழகாக வெந்திருக்குது பாருங்கள். நல்லா அழகாக வெந்திருக்குது பாருங்களேன். இது ஒரு டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வேக்யூம் கிளீனர் வச்சுருக்கிறீங்க இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி முடி வந்து நிறையா இந்த மாதிரி சுற்றிடும். நம்ம வந்து எவ்வளோ தான் இது பண்ணாலும் வரவே வராது. இப்போ வந்து நம்ம தையல் பிரிக்கிறதுக்கோசரம் நம்ம இந்த மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி முடியெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துடலாம். அந்த பாரு இருக்குது இல்லையா, இப்படி இருக்குது இல்லையா பாருங்கள், இப்படி இருக்குது இல்லையா. அதை இந்த இதில் முனையில் விட்டு அது இப்படி இன்னிங்களை உங்களுக்கு வந்து கட் ஆகிடும் பாருங்கள். அழகா அப்படி இதே மாதிரி நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னாலே இதை பார்த்தீங்களா வந்துடுச்சு பார்த்தீங்களா, இப்படி இழுத்தீங்கனாலே முடி வந்துடுது பாருங்கள். ஈஸியாக கஷ்டமே படாமல் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இந்த முடிங்கெல்லாம். வேக்யூம் கிளீனரில் நம்ம வந்து அடிக்கடி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் நம்மளுக்கு வந்து இது வந்து ரொட்டேஷனே ஆகாது. இது இந்த மாதிரி நல்லா சுத்தினா தான் உங்களுக்கு வந்து குப்பைங்கெல்லாம் நல்லா இழுக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து சுத்தமாகி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க வருது, இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சென்டரில் பாருங்கள் சுத்தமாக முடி இல்லது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த சென்டரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடியே இல்லை பார்த்தீங்களா. ஒரு முடி கூட இல்லை பார்த்தீங்களா, சுத்தமாக முடியெல்லாம் எடுத்துட்டேன். அது வெறும் இந்த தையல் பிரிக்கிற இந்த இதை வச்சு சுத்தமாக எடுத்துருக்குறேன் பாருங்களேன். ஒரு முடி கூட இல்லை பார்த்தீங்களா. சில முடியெல்லாம் சுத்தமாக எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக எடுக்கலாம் நம்ம ரொம்ப கஷ்டப்படாமல். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த டிப்ஸில் சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டும் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பிராஸ்லெட் வந்து யாருனுடைய உதவியும் இல்லாமல் நம்மளே எப்படி போட்டுக்கிறதுன்னு இந்த டிப்ஸில் நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து இப்போ வந்து நம்ம பிராஸ்லெட் எடுத்துக்கணும். அதுக்கு வந்து நம்ம அதை லாக் பண்ணணும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் வச்சுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப் ஒன்று எடுத்துங்க. இப்போ வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பிராஸ்லெட்டை இந்த மாதிரி கையில் நம்ம வச்சுட்டு இப்போ வந்து நம்ம கையை அப்படியே திருப்பிக்கணும். இது நம்ம இப்போ போடணும்னா பாருங்களேன் எப்படி கீழே விழுந்து போயிடுதுன்னு. இப்போ நம்மளால தனியாக போடவே முடியாது. இப்போ வந்து இதில் வந்து நம்ம செல்லோ டேப்பு ஒட்டணும். அது எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம செல்லோ டேப்பு இப்போ வந்து நம்ம பிராஸ்லெட்டை இப்படி ஒட்டிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு விழாமல் இருக்கும். இப்படி வந்து நம்ம நல்லா ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை நுழைக்கணும். அந்த ஊக்கு இருக்குது இல்லையா, அதை எடுத்து நம்ம இப்போ நுழைக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த ஊக்கில் அப்படியே கோக்க வேண்டியது தான். அதை பாருங்களேன் இப்போ ஈஸியாக கோத்துட்டோம் பார்த்தீங்களா. நம்ம அந்த டூல்ஸில் இப்போ நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா கீழே விழாது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து நம்ம லாக் பண்ணிடணும். இப்போ நல்லா அமைக்கிட்டோம்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கும், கீழே விழாது, நல்லா டைட்டாக இருக்கும், பிடிச்சிக்கும் பார்த்தீங்களா. நம்ம யாருனுடைய உதவியுமே இல்லாமல் நம்ம டக்குன்னு போட்டுட்டோம் பாருங்கள். கோச்சை எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான், தெரிஞ்சிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நம்மளே போட்டுட்டோம் பார்த்தீங்களா, ஈஸியாக. இது ஒரு நல்ல டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. மிக்சி வந்து ரொம்ப பழைய மிக்சி. இந்த பிளேடு இருக்குது இல்லையா, அது வந்து கூறு இல்லாமல் போயிடுச்சு, ஷார்ப் இல்லாமல் போயிடுதுன்னு வைங்களேன். இதுக்கு வந்து என்ன செய்யணும்னா, முட்டை நம்ம வேக வச்சுட்டோ உடைச்சிட்டோ இந்த மாதிரி அதனுடைய ஷெல்லு இருக்குது பார்த்தீங்களா, முட்டை ஊறு, அதை போட்டு நீங்கள் நல்லா நைஸாக நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா இந்த மிக்சியில் இதில் போட்டுட்டு நல்ல ஒரு 4-5 தடவை விப்பர்லையோ இல்லை மிக்சியில் போட்டு ஒரு 2-3 தடவை நல்லா மிக்சியை ஓட்டி நிறுத்தினீங்கனாலே அந்த பிளேடு வந்து நல்லா ஷார்ப் ஆகிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை ஓட்ட அந்த ஷெல்லை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்கனாலே இந்த பிளேடு வந்து நல்லா உங்களுக்கு ஷார்ப் ஆகிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிளேடு வந்து எவ்வளோ ஷார்ப் ஆகி போயிடுச்சு பாருங்கள். அப்படி முதல்ல வந்து ஒரு மாதிரி மழுங்கலாக இருந்தது, இப்போ நல்லா ஷார்ப்பாக இருக்குது பாருங்களேன். நல்லா அது இந்த இடமெல்லாம் ஷார்ப்பாக இருக்குது பாருங்களேன். இது ஒரு நல்ல டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிச்சனில் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வெங்காயமெல்லாம் அரியறோம் பார்த்தீங்களா. இப்போ அரிஞ்சிட்டு அதை தட்டி இப்படியே அரிஞ்சிக்கினே வர்றப்போ சொல்லுறது வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கும். அப்பப்போ ஒட்டிக்குமா, இப்பப்போ நம்ம தள்ளிட்டு நம்ம வந்து அரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம இதை இப்படியே ஒட்டிக்கும், இப்படி தள்ளிட்டு நம்ம அறியணும். அந்த மாதிரி இல்லாமல் டக்கு டக்குன்னு அதுவே கீழே இறங்கிடுறப்பல என்ன செய்யறதுன்னா, நைஃப்பில் என்ன செய்யணும், ஒரு டூத் பிக்கு நம்ம ஒட்டி வச்சிடணும். டூத் பிக் எடுத்து இதை இப்படி வச்சுட்டு இப்படி வந்து ஒட்டிடணும். நம்ம இந்த டூத் பிக்கை வந்து செல்லோட்டைக்கு போட்டு இப்படி நம்ம ஒட்டிட்டோன்னு வைங்களேன். இப்போ வந்து நம்ம அரியறப்போ பாருங்களேன், இதை இப்போ அரியறமா அதை பாருங்கள் இதில் ஒட்டவே இல்லை, அப்படியே கீழே இறங்கிடுது பாருங்களேன். இப்போ நான் வந்து நம்ம உருளைக்கிழங்கு அறிவோம், அதை கூட பாருங்களேன் அழகாக கீழே உங்களுக்கு ஒட்டாமலே இறங்கி போயிடுங்களேன். இப்போ நார்மலாக நீங்கள் நான் வேறு ஒரு நைஃப்பில் கட் பண்ணி இப்போ வந்து நார்மலாக நீங்கள் வந்து இந்த நைஃப்பில் சாதா நைஃப் ஒன்றுமே நம்ம ஒட்டாமல் இந்த டூத் பிக் ஒட்டாமல் இருக்கிற நைஃப்பில் நம்ம கட் பண்ணோம்னா பாருங்களேன் அதை இப்படி ஒட்டிக்கும். அடுத்தடுத்து நம்ம அரியிறப்போ இதை எடுத்துட்டு இப்படி நம்ம வந்து இது பண்ணணும். அதே வந்து நீங்கள் டூத் பிக் இருக்கிற இந்த நைஃப்பில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், அது தானாகவே கீழே இறங்கிடுது பாருங்கள். அதை பார்த்தீங்களா இன்னொன்று கூட உங்களுக்கு அறிஞ்சு காட்டுறேன். இதை பாருங்கள், இதோ அதுவே இறங்கிடுது பாருங்கள். நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஒரு நல்ல டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. சிம்பிள் டிப்ஸ் தான், ஆனால் வந்து இது வந்து நம்மளுக்கு அந்த டைமுக்கு யூஸ்ஃபுல்லாக. அப்பப்போ அரிஞ்சிட்டு தள்ளிக்கின்னு இருக்கிறதோட டக்குன்னு நம்ம இந்த மாதிரி செய்யலாம். இது இந்த டிப்ஸும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.